அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் வாகன விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம். மின்சார சபை கடும் நெருக்கடி நிலையில். அடுத்த வருடத்துக்குள் நிவாரணம், ஜனாதிபதியின் அறிவிப்பு. சீதுவ பெண் கொலையில் வெளிவரும் பகீர் தகவல்கள். யாழில் படையினரின் அதிரடியில் சிக்கிய வன்முறை குழு. யாழில் நள்ளிரவில் வீட்டுக்குள் புகுந்த வன்முறை கும்பல். மோட்டார் சைக்கிள்கள் தீக்கிரை. மாடலிங் மோகத்தால் நிர்வாண புகைப்படங்கள். ஏமாந்த பெண்கள். போலீஸ் விசாரணையில் சிக்கிய நபர். காட்டு யானை தாக்குதலுக்குள்ளான வெளிநாட்டவர் பலி. வெடுக்கினாரிமலை தமிழர்களுடைய சொத்து. காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பாரிய போராட்டம். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் வாகனங்களின் விலை அதிகரிக்கும் என உள்ளூர் வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அடுத்த ஆண்டு முதல் வாகன இறக்குமதியை மீண்டும் தொடங்குவதற்கு முன்மொழியப்பட்ட பின் வாகனங்களின் தற்போதைய சந்தை விலை அதிகரிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் வாகனங்கள் பெரும் கட்டுப்பாடுகளின் கீழ் இறக்குமதி செய்யப்படும் என்றும் இறக்குமதியாளர்கள் கூறியுள்ளனர். புதிய வாகனங்களை இறக்குமதி செய்ததன் பின்னர் வாகனங்களின் தற்போதைய உள்ளூர் சந்தை விலைகள் அதிகரிக்கும் என சங்கம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை ஐக்கிய இளைஞர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு ஜனாதிபதி கூறுகையில், வாகனங்களின் இறக்குமதியை அடுத்த ஆண்டு முதல் படிப்படியாக செயல்படுத்த எதிர்பார்க்கிறோம். வாகன சந்தையில் உள்ள பிரச்சினைகளை நான் அறிவேன். ஆனால் இன்னும் எங்களின் கையிருப்பு தொகை நல்ல நிலையில் இல்லை என தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையில் பணிபுரிந்த 159 பொறியியலாளர்கள் 2 வருடங்களுக்குள் வெளிநாடு சென்றுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார். அதில் 105 பொறியியலாளர்கள் தமது சேவையை விட்டு விலகியுள்ளதுடன் மேலும் 54 பேர் உத்தியோகபூர்வ விடுமுறை பெற்று சென்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வருடத்துக்குள் அனைத்து துறைகளிலும் உள்ள கைத்தொழில் துறையினருக்கு நிவாரணம் வழங்கி ஊக்கமளிக்க எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நிர்மாணத்துறையில் உள்ள கைத்தொழில் துறையினருடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். நிர்மாணத்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை உரிய முறையில் ஆராய்ந்து தற்போதைய பொருளாதார நிலைமையில் அப்பிரச்சனைகளுக்கு வழங்கக்கூடிய தீர்வுகளை கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பிக்க நிபுணர் குழு ஒன்று நியமிக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சு, நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு என்பவற்றின் செயலாளர்களை உள்ளடக்கி துறைசார் நிபுணர்களை கொண்ட இந்த நிபுணர் குழுவை நியமிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். சீதுவ பிரதேசத்தில் 27 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயார் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த தாயாரை 22 வயதுடைய இளைஞன் ஒருவரே கொலையை செய்திருக்கலாம் என்றும் அவருடன் சில காலமாக உயிரிழந்த பெண் தொடர்பில் இருந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். பெண் கொலையின் பின்னர் சந்தேக நபர் தனது நண்பரிடம் முழு சம்பவத்தையும் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். 2 பிள்ளைகளின் தாயான இவர் நேற்று முன்தினம் இரவு ரத்தொழுவ முத்துவடியா வீதியில் உள்ள தங்கும் அறையொன்றில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் அனுராதபுரம் பாமுகொல்லாவ பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயான திலினி சசிகலா பிரியபாசின் என்பவரை படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சீதுவையில் உயிரிழந்த பெண் தங்கியிருந்த தங்கும் அறைக்கு குறித்த இளைஞன் பல தடவைகள் சென்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இன்று அதிகாலை முச்சக்கர வண்டியில் பயணித்த வாள்வெட்டு கும்பல் ஒன்று விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் நகரிற்கு அண்மையாக இன்று அதிகாலை 2 மணியளவில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 5 பேரை இவ்வாறு விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மத்தியூஸ் வீதியைச் சேர்ந்த 25 வயதான முச்சக்கர வண்டி சாரதி, கொக்குவிலையைச் சேர்ந்த 25 வயதான இளைஞன், யாழ் நகரத்தைச் சேர்ந்த 20 வயதான இளைஞன், குருநகரைச் சேர்ந்த 26 வயதான இளைஞன், வண்ணார்பண்ணையைச் சேர்ந்த 19 வயதான இளைஞன் ஆகியோரை கைது செய்யப்பட்டனர். அத்துடன் சந்தேக நபர்கள் பயணித்த முச்சக்கர வண்டிக்குள் இருந்த வாள், இரும்பு கம்பி, இரும்பு குழாய் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணம் நவக்கிரி பகுதியில் வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளன. குறித்த சம்பவமானது இன்று அதிகாலை 1:30 மணியளவில் நடைபெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மோட்டார் சைக்கிளில் வந்த மூவர் வீட்டினுள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை பெட்ரோல் குண்டு வீசி தீயிட்டு எரித்து வீட்டில் ஜன்னல்கள், கதவுகள் என்பவற்றையும் கூரிய ஆயுதங்களால் உடைத்து சேதமாக்கியுள்ளனர். வீட்டில் உள்ளவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த வேளை கூரிய ஆயுதங்களுடன் வந்த மூவர் தமது வீட்டை உடைத்து மோட்டார் சைக்கிளையும் தீயிட்டு எரித்ததாக வீட்டின் உரிமையாளர் தெரிவித்தார்.
குறித்த சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மாடலிங் துறைக்கு பெண்களை இணைத்துக் கொள்வதாக தனது முகநூல் பக்கத்தில் விளம்பரம் செய்த சந்தேக நபர் ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டி ராஜவெல்ல பகுதியில் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பாதிக்கப்பட்ட 15 பெண்கள் போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நேற்று வியாழக்கிழமை கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தன்னை ஒரு வைத்தியராக காட்டிக்கொண்ட இளம் பெண்களை மாடலிங் துறைக்கு வேலைக்கு சேர்த்துக் கொள்வதாக கூறி மோசடி செய்துள்ளார். யுவதிகளின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை சேகரித்து நேர்காணலுக்கு பரிந்துரைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சந்தேக நபர் பெண்களின் நிர்வாண புகைப்படங்களை எடுத்து அச்சுறுத்தியமை விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் கூறியுள்ளனர். பொத்துவில் மணச்சேனை கோமாரியா பிரதேசத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் காட்டு யானையினால் மிதியுண்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இத்தாலிய சுற்றுலா பயணியான 50 வயதான ஜிஞ்சினோ பாலோ மற்றும் ஒரு இத்தாலிய சுற்றுலா பயணியுடன் கொமரியா பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதன்போது குறித்த சுற்றுலா பயணி காயமடைந்த நிலையில் 1990 அவசர நோயாளர் காவு வாகனம் மூலம் பொத்துவில் ஆதார வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அங்கு உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது. போலீஸ் அத்தியட்சகர் வெஹித தேவப்பியவின் பணிப்புரையின் பேரில் பொத்துவில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கமல் செனவிரத்ன மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார். வெடுக்கனாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் விடுவிக்க கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று ஆரம்பமாகியுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டமானது இன்று வவுனியா நெடுங்கேணியில் தற்போது இடம்பெற்று வருகின்றது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சார்ல்ஸ் நிர்மலநாதன், சிவஞானம் ஸ்ரீதரன், வினோ நோகராதலிங்கம், செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர். வவுனியா வடக்கு வெடுக்கனாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் கடந்த 8 திகதி இடம்பெற்ற சிவராத்திரி பூஜை வழிபாடுகளின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். வெடுக்கனாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் சிவராத்திரி உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியுடன் அனைத்து வழிபாடுகளையும் முடிவுக்கு கொண்டு வருமாறும் காவல்துறையினரின் கட்டளையை மீறும் பட்சத்தில் குறித்த நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். இருப்பினும் ஆலய நிர்வாகத்தினர் பூஜை நிகழ்வுகளை தொடர்ந்து முன்னெடுத்து வந்த நிலையில் அன்னதானம், பொங்கல் மற்றும் பூஜை பொருட்கள் என சுமார் 10 லட்சம் பெறுமதியான பொருட்களை காவல்துறையினர் எடுத்துச் சென்றனர். இதன் காரணமாக பூஜை வழிபாடுகள் இடைநடுவில் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் பூஜையின் போது கலகம் அடக்கும் காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஆலயத்தில் குவிக்கப்பட்டதுடன் சப்பாத்துக்கள் அணிந்தபடி ஆலயத்துக்குள் புகுந்த காவல்துறையினர் வழிபாட்டில் கலந்து கொண்ட பெண்களையும் அவ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்தினர். இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.